ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன கிராஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்கார்னோட கவர் எப்படி மேக் பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பாப்கார்ன் கவர் மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கிறேன். இந்த ஒயிட் பேப்பரில் நமக்கு விருப்பமான ஷேப்ஸுக்கு ஒரு க்ரீஸ் எடுத்துக்கணும். நான் வந்துட்டு நார்மலாக இருக்கிற பாப்கார்னோட பாக்ஸ் வந்துட்டு மினிமம் சைஸ் இருக்கு இல்லையா, அந்த சைஸுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு இது க்ரீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதோட மெஷர்மெண்ட் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட் வந்துட்டு 10 சென்டிமீட்டரும், டாப்பில் வந்துட்டு 7 சென்டிமீட்டரும், இந்த பாக்ஸோட பாட்டம் வந்து 5 சென்டிமீட்டரும் இருக்கிற மாதிரி 4 பார்ட் இருக்கணும். ஏன்னா 4 சைட்ஸ் இருந்ததுன்னா கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது பாட்டம், இந்த பாட்டம் பேஸை கவர் பண்ணுறதுக்கு இது ஒரு ஸ்கொயர் ஷேப் இருக்கும். இது வந்து 5 சென்டிமீட்டர், இதுவும் 5 சென்டிமீட்டர். இந்த ஸ்லிட் பார்த்தீங்கன்னா, இது சைடில் ஒவ்வொரு செக்ஷன்ஸையும் கவர் பண்ணுறதுக்காக இந்த ஸ்லிட் இருக்கும். உங்களுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்கேலப் எஃபெக்ட் வேணும் அப்படின்னு சொன்னால், நான் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் 4 ஸ்கேலப் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நான் டிசைன் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஷில் அவுட் எடுத்துக்கோங்க. இது இந்த பாக்ஸோட ஒரு சைடு என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன ஸ்லிட். இது எதுக்குன்னா இந்த கார்னரில் ஒட்டுறதுக்காகத்தான். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி ஒயிட் பேப்பரில் ஒரு அவுட்லைன் எடுத்துக்கிறேன். ஷில் அவுட் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இதை அப்படியே நான் ட்ரா பண்ணிடுறேன். இப்போது இதை எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு அந்த நம்ம ட்ரா பண்ண ஷில் அவுட் கிடச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேலப் எஃபெக்ட் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, ஸ்ட்ரைட் லைனாகவே வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது வந்து அடிஷ்னல் டெக்கரேஷனுக்காக தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுடலாம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஷில் அவுட்டை ட்ரா பண்ணதை நான் இதை கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போது நமக்கு இந்த மாதிரி பாக்ஸோட அவுட்லைன் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது இதில் இந்த சின்ன சின்ன ஸ்லிட் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபோல்டு பண்ணிடுவோம். ஃபோல்ட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு அந்த இடம் வந்துட்டு பாக்ஸ் மேக் பண்ணுறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த கீழே பாட்டம் பேஸ் இருக்கு இல்லையா, இதுக்கும் நம்ம என்ன பண்ணிடலான்னா, இந்த மாதிரி ஸ்லிட்டு கரெக்டாக அந்த எட்ஜ் எந்த இடத்துக்கிட்ட ஷேப் முடியுதோ அந்த இடத்துக்கிட்ட இந்த மாதிரி டைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. கார்னர் டு கார்னர் ஃபோல்ட் பண்ணோன்னா கரெக்டான பொசிஷனில் நமக்கு கிடைக்கும். இப்போது பாட்டம் இதுவும் ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போது இதை 4 பார்ட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி 4 ஸ்கேலப்டு என்ன பண்ணிக்கிறேன், கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி இந்த எட்ஜில் வர்ற மாதிரி மெஷர்மெண்ட்டில் ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இது ஃபோல்ட் ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட்டு அடுத்த 4, 1, 2, 3, 4 இந்த கார்னர் வந்துட்டு மீட் ஆகும்போது இந்த ஸ்கேலப் முடியும். தென் நெக்ஸ்ட்டு லாஸ்டாக இந்த ஃபோல்டிங். கீழே வச்சு இப்படி டைட்டாக ஃபோல்ட் அப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போது பாக்ஸு பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது பிளைனாக வச்சா நல்லா இருக்காது. ஸோ இதில் உங்ககிட்ட ரெட் கலர் மார்க்கர் அப்படி இல்லைனா ரெட் கலர் ஸ்கெட்சு இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா, அடிஷ்னலாக இது பிளைனாக கவராக வைக்கிறத காட்டிலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் டிசைன் போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டிசைன் மேக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்போ இல்லை ஓவல் ஷேப்போ இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி க்ளவுடு, இது வந்து பாப்கார்னோட ஷில் அவுட்டு, இந்த மாதிரி கட் அவுட்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப் ஓவல் டைப்பில் இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன் வேணுமோ அந்த மாதிரி பேட்டர்ன் வந்துட்டு நீங்கள் இது மேலே ட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் பாப்கார்ன் அப்படின்னு எழுதுனா நல்லாயிருக்கும். நான் வந்து இதில் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த மாதிரி ஸ்ப்ளாஷ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ப்ளாஷை இதில் வச்சு
நான் இது ஸ்பிளாஷ் ஆகிற மாதிரி ஒரு பாப்கார்ன், இது ஸ்பிளாஷ் ஆகிற மாதிரி நான் பாப்கார்ன் வந்துட்டு ரெடி பண்ண போகிறேன். ஸோ இதை நான் பறிக்கிறேன், ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் எல்லா செக்ஷன்ஸ்லேயும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இதில் இப்படியே விட்டால் நல்லாயிருக்காது. இதில் பாப்கார்ன் எழுதினோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ இதில் பாப்கார்ன் நான் எழுதிடுறேன். இப்படி பாப்கார்ன் எழுதியாச்சு. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஹைலைட் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு அவுட்லைன் பண்ணிடுறேன். இந்த மாதிரி பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு அவுட்லைன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் இதில் கலர் பண்ணணுன்னா கலர் பண்ணிக்கலாம். ஸ்கெட்ச் வச்சோ இல்லை மார்க்கர் வச்சோ உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் இதில் கலர் பண்ணிடலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இதில் உள்ள ஃபுல்லாக ரெட் ஃபில்லப் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணுறேன், ரெட் கலரில் ஃபில்லப் பண்ணுறேன். இதில் இப்படியே விட்டால் உங்களுக்கு பிளைனாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா இதில் என்ன பண்ணிக்கலான்னா வேர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு அவுட்லைன் ஒன்று போட்டுருங்க, ஒயிட் ஸ்பேஸ் விட்டுருவோம். இப்போது இந்த ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, வேர்டிக்கல் லைன்ஸ் வந்துட்டு போட்டுடுங்க. நான் இதை வந்து மார்க்கர் வச்சு போடுறேன். தின் லைன் திக் லைன் கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி மீதி இருக்கிற மூணு பக்கத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, கலர் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி அல்டர்னேட்டிவாக வந்துட்டு கலர்ஸ் கொடுத்து கூட பண்ணலாம். இதில் நான் ஃப்ரெஷ்ன்னு கொடுத்துருக்கேன். இதில் பாப்கார்னுக்கு வந்துட்டு இதை ஃபில்அப் பண்ணியிருக்கேன். இதில் ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு விருப்பமானால் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் பிளைனாக விட்டு ஒரு இது வந்துட்டு ஸ்ட்ரைப்ஸ் போட்டு பாப்கார்ன் எழுதி ஃப்ரெஷ்ஷு டெலிஷியஸ் நியூட்ரிஷியஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் எழுதிக்கலாம். இந்த மாதிரி விருப்பம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டைல்லையும் நீங்கள் பண்ணலாம். ஃப்ரெஷ் பாப்கார்ன் அப்படின்னு சொல்லிட்டு பாப் அப்படிங்கிறது வந்துட்டு இதில் வந்து கார்ன் சிம்பிள் போட்டிருக்க மாதிரி இந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம். இல்லை அப்படின்னா இதில் வெரைட்டிஸில் இந்த மாதிரி பாப்கார்ன் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நீங்கள் எழுதி காட்டலாம். உங்களோட விருப்பம்தான் என்ன ஸ்டைலில் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு மேலே ஒயிட் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். நீங்கள் ஸ்கேலப் வேணால் ஸ்கேலப் வச்சுக்கலாம், ஸ்கேலப் இல்லைனாலும் ஓகே தான். இது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இது ரேஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து உங்களோட விருப்பம்தான். நீங்கள் என்ன மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பாப்கார்னோட கவரை வந்துட்டு டெக்கரேட் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலான்னா நம்மளோட பாப்கார்ன் கவர்ஸை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிடுங்க. ரெடி பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைட்ஸ் லெட்டர் இருக்கு இல்லையா, இதை எப்படி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு இங்கே பாட்டம் இருக்குது, பாட்டமையும் ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த குட்டி குட்டி ஸ்லிட் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லிட் எல்லாத்துலேயும் வந்துட்டு கம் அப்ளை பண்ணி எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன், இதோடு அப்படி கனெக்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இதை இந்த இதோட கனெக்ட் பண்ணிவிடணும். இந்த இதை வந்துட்டு இதோட கனெக்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இதில் ஃபைனலாக க்ளூ அப்ளை பண்ணி இதை பாக்ஸாக ரெடி பண்ண போகிறோம். இப்படி ரெடி பண்ணிட்டோன்னா நமக்கு பாப்கார்ன் பாக்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை உங்களுக்கு க்ளூ அப்ளை பண்ணி காட்டுறேன். ஒயிட் க்ளூ உங்களுக்கு விருப்பமான ஒயிட் க்ளூ நீங்கள் எடுத்துக்கலாம். லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணவே போதும். இது பேப்பர் அப்படிங்கிறதுனால நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக அடசிவ் ஆகிக்கும். எல்லா சைட்ஸ்லேயும் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை
இப்படி ஸ்ட்ரைட்டாக அதை வச்சுக்குவோம். வச்சுட்டு ஒவ்வொரு பார்ட்டையும் என்ன பண்ண போகிறேன், ஒவ்வொரு சைடு இதோட ஒட்டிடணும். ஒட்டிட்டு உள்ள நீங்கள் ஒட்டும்போது இந்த மாதிரி ஸ்கேல் கொடுத்து உள்ள இதை போல் ஒட்டி விட்டுருங்க. அப்போனா என்ன ஆகிடும், இது இந்த சைடு இதோட ஒட்டிடும். ஸோ இப்போ நமக்கு பாப்கார்ன் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு பாப்கார்ன் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரியே நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸாக மேக் பண்ண போகிறேன். மேக் பண்ணிட்டு இப்போ நம்ம பாப்கார்ன் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் எல்லா பாப்கார்ன் பாக்ஸஸையும் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன் பாக்ஸாகவே. இப்போது இதில் நம்ம பாப்கார்ன் போட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களோட பாப்கார்ன் பாக்ஸஸை ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ லீவ் டேஸில் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சு இங்கே உங்களோட மூவி பார்க்கும்போது இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சி யூ, பாய் பாய்.